¿bien? டிவி நேர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கம் வெல்கம் டு த ஷோ நீங்க சொல்லுங்க சகோ இன்னைக்கு வந்து நம்ம பயங்கரமான அப்டேட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு எடுத்துட்டு வந்து இருக்கிற அப்டேட் முதல்ல நான் பாலிவுட்ல தான் இறங்க போறேன் ஏன்னா நம்ம தமிழ் சினிமா பத்தியே பேசிட்டு இருக்கோமே பாலிவுட பத்தி பேசினோம்னா எனக்கே பூரிச்சு போகிற வரைய அப்டேட் எல்லாம் என்னன்னா நம்ம அட்லி அவர்களை பாத்துருக்கோம் நமக்கு தொடர்ச்சியா வந்து நிறைய வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு ராஜா ராணியில இருந்து அவருடைய பரிமாணங்களானது ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறமா தெரி அண்ட் மெரசல் எல்லாம் மிரட்டி விட்டாரு அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் சமக்காம்போ யாருக்கு ஆர் ரகுமானுக்கும் இவருக்கும் இப்ப அடுத்ததான் வந்து அவர் நடிக்க அவர் எடுக்கக்கூடிய படங்கள்ல ஷாருக் கான் அவர் தான் நடிகிறார் அந்த படத்துல வந்து நயந்தரா அவங்க ஜோடியா நடிக்கிறாங்க இதே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு காம்போ தான் நயந்தராவும் ஷாருக் கான் இது வரைக்கும் நம்ம கனவு கூட நினைச்சு பார்க்காத ஒரு பேர் பட் இனிமேஸ் அவங்க பண்றாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அந்த பக்கம் வந்து மியூசிக் போடுறது ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு இருக்காங்க வா லெஜன்ஸ் டுகெதர் அப்படின்ற மாதிரி லேடி சூப்பர் ஸ்டார் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அதுக்கப்புறம் நம்ம ஆளு எல்லாருமே மியூசிக் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி எல்லாம் பயங்கரமான ஆளுங்களா வச்சு ஒரு மிகப்பெரிய டீம் ஒப்பா பண்ணிருக்காங்க இந்த படமும் கண்டிப்பா ஒரு சக்சஸான ஆன படமா தான் இருக்கும் அதுக்கு வந்து ஷூட்டிங்லாம் எல்லாம் ப்ராசஸ் பண்றாங்க அண்ட் இன்னொரு பக்கம் காஜல் அகர்வால் அவங்களுக்கு திருமணமானதுக்கு அப்புறமா நான் மேல் படங்கள்லாம் நடிக்க மாட்டேங்க எங்கள் கணவர் திட்டுறாருங்க அப்படின்னா எதாவது சொல்லுவாங்கன்னு நினச்சோம் ஆனால் என் மை ஹஸ்பண்ட் ஃபுல் சப்போர்ட் ஃபோர்ஸ் பண்ணுறாரு நடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க எல்லாருமே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம் ரைட்டு இனிமேல் வந்து காஜல் அகர்வாலுக்கு யாருமே முட்டுக்கட்டு போட முடியாது அதான் உங்கள் கணவனே ஓகே சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஆனால் அதே பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்யூன்யமாக இருக்காங்கப்பா ஷூட்டிங்கெல்லாம் கூட கூட்டு போகிறாங்களா இப்போ வந்து அவங்க கல்கத்தால ஒரு ஷூட்டிங் போய்கிட்டு இருக்குது ஆ உமா அப்படின்ற படம் பாலிவுட்டில் அந்த படத்துக்கு ஷூட்டிங்காக அவங்க ஹஸ்பண்டோட தான் போயிருக்காங்க ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை இதுக்கப்புறமும் அவங்க கூட தான் போவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க சரி இதெல்லாம் விட்டுருங்க காமெடியன் அப்படின்னு வரும்போது நம்மளை ரொம்ப சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு நபர்கள் கண்டிப்பா காமெடியன் தான் காமெடியன்ஸ் இல்லாத படமே வந்து இருக்காது கண்டிப்பா காமெடியன்ஸ் இருந்தால் மட்டுமே தான் தமிழ் தெரியல மட்டும் கிடையாது எந்த ஒரு திரையுலகில் எந்த ஒரு திரைப்படமாக இருந்தாலும் காமெடியன்ஸ் கண்டிப்பா வேணும் அந்த வகையில் தமிழ் சினிமால இப்போ ஒரு பீக்ல உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் யோகி பாபு அவருக்கான ரசிகர்கள் ஏராளமாக இருக்காங்க அவருடைய தோற்றமாகட்டும் அவருடைய ஹேர் ஸ்டைல் ஆகட்டும் அவருடைய ஃபேன் அப்படின்ற அளவுக்கு காமெடியன்ல பயங்கரமான ஒரு க்ரூஷியலான ரோல்ஸ்லாம் பண்ணார் பண்ணாரு அவருடைய கதாபாத்திரங்கள் எல்லாருமே குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு இருக்காங்க இருக்காங்க ஆனால் அவங்களுக்கும் வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சு அவங்க கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தையே பிறந்துச்சு ஸோ விசாகன் அப்படின்னு சொல்லி அவங்க குழந்தைக்கு பேர் வச்சிருக்காங்க இப்போ சூப்பராக ரொம்ப கிராண்டாக அந்த ஃபெஸ்டிவல் நடத்தினாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் தொடர்ச்சியாக ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் கனா படத்துக்கு அப்புறமா கதையில நான் கராரா இருப்பேன் பார்த்துக்கங்க அப்படின்னாங்க அதே மாதிரி அவங்க நடிக்கக்கூடிய படங்கள் அந்த டைட்டில் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குதுங்க இந்த பூமிக்கு அப்படின்னு படம் பார்த்தீங்களா அதுலேயே வந்து பயங்கரமாலாம் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய போஸ்டரே பார்க்கும்போது வாவ் வாட் அ ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த படத்தை எப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப நல்லா சகலியாக இருந்துச்சு கடைசி ஒரு வழியா நெட்ஃபிக்ஸ்ல ரிலீஸ் பண்றோம் அப்படின்ட்டாங்க டுவெண்ட்டி பிப்த் பிலிம் வர அவங்களுக்கு சரி ஓகே சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுங்க அதையும் பாத்திரலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா விக்ரம் விக்ரம் படம் பார்க்கும்போது இது ஷூட்டிங்கை எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ரொம்ப நாள நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க மூணு லெஜெண்ட்ஸ் உள்ள இருக்காங்க மலையாளத்தையே லெஜெண்ட் தமிழ் சினிமாவில் ரெண்டு லெஜெண்ட் சீக்கிரமாக படத்தை எடுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம் ஸோ லோகேஷ்கரகராஜ் அவர்களும் ஆப்யஸா மாஸ்டர் அப்படின்ற ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்தாரு அதுல ரெண்டு பேரோட வெயிட்டேஜ் இதுல மூணு பேர் இருக்காங்க எப்படி அவர் வந்து அதை டேக் ஓவர் பண்ண போறாரு டேக்கிள் பண்ண போறாரு தான் யோசிச்சுட்டு இருக்கோம் நாங்கள் பாருங்க எப்படி படத்தை எடுத்து காட்டுறோம் பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஈகரா இதில் பகத்வாசு எதுக்கு அப்படின்னு யோசிச்சோம் இல்லையா அவங்களுக்கு வந்து விஞ்ஞானியா ரோல் எதுங்க மகதாசுக்கு விஞ்ஞானியை கொடுத்தீங்க விஜயசேதுபதி குத்துக்குலாப்ல அவர் இப்படி சூப்பரா பேசுவாரு அவரும் வந்து தர்மதுறையில கோர்ட்லாம் போட்டு தான் இருந்தாரு அதுவே பார்க்க நல்லா தான் இருந்துச்சு ஏன் நீங்க அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாம் இப்போ வரைக்கும் கேட்டு தான் வந்துட்டு இருக்காங்க என்ன சொல்றதுன்னு திக்கும் போடி நிற்கிறாங்க ஆனா இது எந்த அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் இல்லையே வதந்தி அவ்வளவு பரவிக்கிட்டு இருக்கு எனிவேஸ் பகத்வாசில் அவர்களை நம்ம விஞ்ஞானியை நினச்சி பார்த்தாலும் அது நம்ம ஏற்றுக்கக்கூடிய அளவில் தான் இருக்கு அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் இந்த மாஸ்டர் படத்துக்காக வா எப்ப மாஸ்டர் படம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணோம் மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆச்சு அதுவும் சூப்பரான ஒரு வசூல பிடிச்சது இதை வந்து நாங்க இந்தியில ரீமேக் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அபிஷியலா வந்து காபி ரைட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க ஆனா அதுல யார் நடிக்க போறாங்கன்னா சல்மான் கான் இப்போ மாஸ்டர் திரைப்படத்தில் சல்மான் கான் அப்படின்னா அப்போ அர்ஜுன் தாசா யார் நடிப்பாங்க அப்ப வில்லனை யார் நடிப்பாங்க அப்படின்னு எல்லாருக்குமே யோசிக்கிறோம் இல்லையா ஸோ அதனாலும் அந்த ஒரு திரைப்படம் வந்து மாஸ்டர் எடுக்கும்போது விஜய்க்கு பதிலா சல்மான் கான் அப்படின்னு போது ரைட்டு அது பாலிவுட் செஷன் எனிவேஸ் அதுவும் வந்து சூப்பராக தான் இருக்கும் பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டட் ஃபிலிமாக தான் இருக்கு இன்னொரு பக்கம் உதயநிதி அவர்கள் உதயநிதி அவர் அவரை பத்தி சொல்லணும்னா இப்ப எம்எல்ஏவா பயங்கரமா வந்து வேலைகள் செஞ்சுட்டு பயங்கர துண்டுகள் செஞ்சு வந்துட்டு இருக்காரு ஏன்னா எல்லாருமே வந்து அவங்க உங்களை வேலையெல்லாம் சரியா செய்யவே கிடையாது எல்லாருமே வந்து நம்ம ஒரு இடத்துல போய் அந்த இடமே நம்ம கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையிலையும் நான் எம்எல்ஏ நான் வந்து என்னுடைய தொகுதிக்கு பயங்கரமான வேலைகள் செய்வேன்னு இறங்கி செஞ்சாரு அது வந்து எந்த ஒரு பப்ளிசிட்டிக்காகவும் கிடையாது சீப் பப்ளிசிட்டின்னு வாங்க அந்த பப்ளிசிட்டிலாம் கிடையாது அவர் நல்லா செய்யறாரு அது நல்லதாவே வந்து பரவுது அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான பேர் எடுத்தாரு தொடர்ச்சியா அவருடைய படங்கள் எல்லாமே ஒரு சூப்பரான கதை காலத்துல தான் இருக்கு இவருக்குன்ற ஒரு கதை குறைவை வச்சு எடுக்கிறாங்க போல எழுதும் போதே திஸ் இஸ் உதயநிதி இந்த கதையில் இவர் இப்படி தான் எழுதுறாங்க போல ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய கதாபாத்திரங்களும் வந்து பேசக்கூடிய கதாபாத்திரங்களா இருக்கு கடைசியா இப்போ வந்து மாரி செல்வராஜ் அவர்களோட தான் இணைஞ்சிருக்காங்க ஏன் கடைசியா அப்படின்னா இந்த படத்துக்கு அப்புறமா அவர் வேறு இந்த படத்தையும் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டோம் ஃபேன் பேஸ் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது உதயநிதி அவர்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு ஒரு கல் ஒரு கண்ணாடியில் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அவருடைய பயணம் வெற்றி பயமாக தான் இருந்திருக்கு எந்த ஒரு திரைப்படமும் இவர் ஏன் இப்படி நடிச்சாருன்னு கேட்கல ஏன்னா அவருக்குன்ற அவருடைய கதாபாத்திரத்துக்கு அவருக்கு ஏற்ற மாதிரியான கதாபாத்திரம் மாற்றங்களே தான் ஒரு மிகப்பெரிய பேர் அணைஞ்சார் இந்த ஒரு நிலையில இப்ப அவர் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னது தான் யாராலையும் ஏற்றுக்கவே முடியாத நிலைமையில் இருக்கும் பட் எனிவேஸ் அவர் வந்து எம்எல்ஏவா பணியாற்றினால நமக்கு சந்தோஷமான விஷயம் தானே இன்னொரு பக்கம் ஹாரர் இந்த ஹாரர் அப்படின்றது தமிழ் சினிமாவில் எவ்வளோ பெரிய ரோல் பிளே பண்ணிருக்கு நம்மளால் காஞ்சனா மறக்க முடியாது இன்னும் ஒரு சில படங்கள் முனி முனியும் வந்து நம்மளால் மறக்க முடியாது பெரிய பெரிய பெய் படங்கள்ல வரிசையில் கண்டிப்பா அரண்மனைக்கும் ஒரு மிகப்பெரிய இடம் உண்டு அரண்மனை எந்த மாதிரிலாம் ஓடிச்சுன்னு தெரியும் முதல் பாட்டு இரண்டாவது பாட்டும் வெற்றி மூணாவது பாட்டு எடுக்கிறாங்க ஆனா என்னன்னா இந்த ஒன்னாவது பாட்டு ரெண்டாவது பாட்டுன்றது வெற்றியை பண்றதுக்கான காரணம் உள்ள இருக்கக்கூடிய நடிகர்கள் தான் அதோட இயக்கம் சுந்தர் சிங் தான் பொதுவாகவே வந்து அவர் பகல்லே இருட்டாக்க கூடிய ஆளு இருட்டுன்ற ஒரு படத்துல அழகா நடிச்சு சோ இந்த படத்தையும் வந்து பயங்கரமா செலவு பண்ணிருக்காங்க ரொம்ப பெரிய பட்ஜெட்டான ஒரு படம் அவருடைய படங்கள்ல அவருடைய கெரியர்ல அப்படின்னு இருக்காங்க ஆனா ஒரு கிளைமேக்ஸ் போய் அவங்க ஐம்பது லட்சம் செலவு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு ஏன்னா இது வந்து எல்லாருமே நம்ம பார்த்திருக்கோம் அரண்மனையில போய் இருக்க போது பேய்க்குள்ள அதே மாதிரி குடும்ப கதைகள் அதை வந்து தொந்தரவு பண்ணுது அழிக்கிறாங்க இதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பட்ஜெட் போடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ரசிகர்கள் கேட்கறாங்க பட் ஆனா அது கொஞ்சம் நீங்க குறைச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரி பரவாயில்ல அது எதுக்கு நமக்கு இன்னொரு பக்கம் நம்ம திட்டம் இரண்டு இது வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களுடைய நடிப்புல இந்த படம் வருது இந்த படமும் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு த்ரில்லர் படமா இருக்கும் தான் நினைக்கிறேன் இந்த கிரைம் த்ரில் அப்படின்ற சப்ஜெக்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு எப்படி சூட் ஆகுது அப்படி நம்ம பார்த்தோம்னா அவங்களுடைய பாடியை பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பாடி மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு போலீஸ் கெட்டப் போட நல்லா தானே இருக்கும் சூப்பரா இருக்காங்க அந்த போலீஸ் கெட்டப்ல இவங்களே நீங்க போலீஸா போடல அப்படின்னு தான் ரசிகர்கள் எல்லாருமே கேட்கறாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய கேரக்டர் இதுல அந்த ஒரு போஸ்டரே நம்ம பார்த்துட்டோம் இந்த போஸ்டரை பார்க்கும் போது கதை இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது ஏன்னா அந்த கார் விண்டோல தான் காட்டுறாங்க அப்ப வந்து இந்த கார சேசிங் கிட்னாப்பு மணி ராபரி இந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன் இந்த ரேப்பு அந்த இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அந்த ஃபாரன்சிக்னு சொல்லுவாங்கல்ல நம்ம கைரேகை அவங்களுடைய திட்டம் இரண்டு அப்படின்றதே வந்து அந்த கைரேகையோட சிம்பிள் தான் இருக்குது ஸோ கண்டிப்பா வந்து இது ஒரு கிரைம்ஸ்ல சப்ஜெக்ட் தான் எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு போலீஸ் எதையோ கண்டுபிடிக்கிறதுக்காக ஓடுறாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட கதை அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சர்பட்டா இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வாவ் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்கீங்களே பாரஞ்சித் ஆட்ஸ் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவ்வளவு சூப்பரா எடுத்திருக்காரு இந்த கதையை பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஜானரா இருந்துச்சு இதுல ஆரியா அவர்கள் ஸ்கோர் பண்ணிருக்கலாம் ரஞ்சித் அவர்கள் ஸ்கோர் பண்ணிருக்கலாம் ஏன் பேக்ரவுண்ட் மோசி போட்ட சந்தோஷ் நாராயணர் கூட பிஜிஎம் ஸ்கோர் பண்ணிருக்கலாம் ஆனா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம டான்சிங் ரோஸ் அப்படின்ற அந்த அந்த கேரக்டர் பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கு அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டே குடுக்க ஒரு ஃபைட்டு இந்த ஒரு கேரக்டர் ஆனது பயங்கரம் ஃபேமஸ்ங்க இப்போ அந்த படம் ரீச் ஆகி கொஞ்சம் நாள்லயே வந்து பயங்கரமான வரவேற்பு எல்லாருமே வந்து வா டான்சிங் ரோஸ் அப்படின்றாங்கன்னா அந்த அளவுக்கு அந்த ஒரு கதாபாத்திரம் அவங்களுடைய மதியில பயங்கரமா உள்ள இறங்கிருக்கு அதுவும் எல்லாருமே வந்து நாலு டான்சிங் ரோஸ் தான் அப்படின்னு பாக்ஸிங்ல இறங்குனாலும் சேகப்படுறதே கிடையாது அந்த அளவுக்கு அது சூப்பரான கதாபாத்திரம் யார் யாரெல்லாம் ரீச் ஆகான்னு நினைச்சா யார் யாரெல்லாம் ரீச் ஆகுறாங்க பாருங்க இதுதாங்க வாழ்க்கைன்றது ஸோ இதே மாதிரி வாழ்க்கையோட ஓட்டத்துல தான் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம் அடுத்ததா நான் திரை அப்டேட்ல உங்களை வந்து பார்க்குறேன் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கும் வரை நான் பாபாய் சொல்லி கிளம்ப வேண்டிய கிளவனே வந்தாச்சு திஸ் இஸ் மீ தேசி ஷானிங் ஆஃப் Take care!